ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் அப்படின்ற ஐலாண்டில் லேக் ஹீலர் அப்படின்னு ஒரு பிங்க் ஏரி இருக்குது. ஸோ அந்த ஏரியோட சிறப்பு அம்சங்களும், ஸோ அது எதனால் இந்த கலரில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக தண்ணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே தண்ணிக்கு கலர் கிடையாது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு குளத்துலேயோ இல்லை கடல்லையோ இருக்கக்கூடிய தண்ணி ப்ளூ கலராகவோ இல்லை பச்சை கலராகவோ தெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய கலர், அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் அது தண்ணிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ப்ளூ கலரு தெரியும். அதே குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய மரம் அதோட கலரை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதெல்லாம் நமக்கு பச்சை கலரில் ஷோ ஆகும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிடில் ஐலாண்ட் அப்படின்ற இந்த இடத்துல ஒரு ஏரி முழுக்கவே பிங்க் கலரில் ஷோ ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு பப்ளிகம் சாப்பிட்டு அதை துப்புனா ஒரு மாதிரியாக ஒரு பிங்க் கலரில் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் அந்த மாதிரி ஒரு கலர்லையுமே இந்த ஏரி முழுக்க முழுக்க இருக்குது. இந்த ஏரியோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 600 மீட்டர் இது ஒரு லென்த்தும் 250 மீட்டர் இது ஒரு அகலமும் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஏரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஏரியை விட இந்த ஏரியை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து நல்ல வாட்டர், அதாவது நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை கடலில் இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியில் கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அதிக உப்பு எடுத்து ஏற்றுமதியும் செஞ்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஏரியில் உப்பு அப்படின்ற விஷயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 6000 டன்னுக்கும் அதிகமாக இதில் வந்து ஏற்றுமதி உப்பு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ஏரியில் நடந்துகிட்ருக்கிறதால கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காக தடையும் விதிக்கிறாங்க. யாருமே இந்த இடத்துலேருந்து உப்பு எடுக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஏரி முழுக்க முழுக்க ஒரு தனியார் மையம், அதாவது தனியாருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஏரி அப்படின்ற விஷயமும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி எதனால் பிங்க் கலரில் ஷோ ஆகுது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்டுமே ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 200 வருஷமாகவே இந்த ஏரி இந்த மாதிரி தான் காட்சியளிச்சிட்ருக்கு, பிங்க் கலரில் தான் இருக்குது, என்ன தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தலையை பிச்சுக்கிற ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ட்ரை பண்ணி முடிவெடுத்து அந்த ஏரியை போய் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணி கிடைச்சக்கூடியது தான் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியில் இருக்கக்கூடிய பாசி, அதாவது டொனோலியானா சலியானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசி வகையும், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஹேலோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பாக்டீரியும் மிக்ஸ் ஆகும் போது கார்டோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் கலர் திரவம், அதாவது ஒரு லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகுமா. ஸோ இந்த லிக்விட் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டுமே மிர்ஜ் ஆகிட்டு தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது தான் இவங்களுக்கு இந்த மாதிரி லைட் ரெட் கலர், அதாவது பிங்க் கலரில் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த பிங்க் கலரில் வரக்கூடிய இந்த லிக்விடும் ப்ளஸ் அதுலேருந்து இருக்கக்கூடிய தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதால தான் இந்த ஏரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ரோஸ் கலரில், அதாவது கிட்டத்தட்ட பிங்க் கலரில் தெரிய காரணம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த ஏரியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இங்கே வந்து எந்த ஒரு வந்து உயிரினமும் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய ஏரியில் மீன் உயிரினங்கள் அப்படின்ற விஷயம் ரொம்பவே கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த ஏரிக்கு வந்து யாருமே உப்பு அந்த மாதிரி விஷயம் எடுக்கக்கூடாது, அதாவது ஏற்றுமதி பண்ணக்கூடாது. இதனால் இந்த ஏரி வந்து எதாவது பாதிக்கப்படலாம் அப்படின்றதால, இந்த ஏரி நேச்சுரலாகவே இந்த மாதிரி இருக்கிறதால இது ஒரு அதிசயமான ஏரி அப்படின்ற விஷயத்தையும் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த ஏரியில் எந்த ஒரு விஷயமும் எடுக்காமல் டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு தான் இப்போ பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறதா இருந்தால் ஒன்று கப்பலில் போகணும், இல்லையா ஃப்ளைட்டில் தான் போகணும். அதையும் தாண்டி ப்ரைவேட்டாக நம்ம ஹெலிகாப்டர் வச்சுருந்தா அதில் தான் போகணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிடில் ஐலாண்டில் இருக்கிறதால இந்த இடத்துக்கு நார்மலாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பிங்க் ஏரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. யூஎஸில் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி ஏரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டொனோலியானா சரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசி வகையையும் பாக்டீரியா ஹேலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதால கிடைக்கிற ஒரு ஃபார்மேஷன் தான் கரோட்டோனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் லிக்விட். ஸோ இந்த ரெண்டு லிக்விடும் அந்த இடத்துலையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கேயுமே இது வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்றதால அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியுமே ரொம்பவே கண்கூடிய ரொம்பவே பராமரிச்சுட்டு வந்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இதில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்தில் அதிக பிளேஸில் இருந்துகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை நாம் பராமரிக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ற விஷயம் தான் நம்ம மனிதராகியே நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா
அரிய ஒரு வகையான விஷயத்தை நம்ம அழிச்சிடாமல் காலப்போக்கில் அந்த இருக்கிற விஷயமும் தெரியாத அளவுக்கு மாற்றிடாமல் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்திலையும் புது புது விஷயத்தை நம்ம பராமரிச்சுட்டே வந்தோம்னா நம்ம அடுத்த வர சன்னதிகளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது, நம்ம இந்தியாவிலும் கூடவே நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம பராமரிச்சுட்டும் பாதுகாத்துட்டும் வந்தாவே இருக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கை வளங்கள் அப்படின்ற விஷயம் அழியாமல் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிங்க் ஏரி அதாவது லேக் ஹீலர் அப்படின்ற ஏரியை பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சிங்காரவேலன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.